வணக்கம் நண்பர்களே இது நம்ம கூழ்மச்சி பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் டே அப்படின்னா சொல்லலாம் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து ரேகா மடத்தை தான் வந்து வெளியமைச்சிருக்காங்க அதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம பிக் பாஸோட ஒரு ஒரு ட்ரிக்ஸ் ஒரு ட்ரிக் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பிக் பாஸ் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க அப்புறம் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பாங்க அதெல்லாம் தாண்டி அதிக ஓட்டுகள் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்தால் தான் வந்து பாஸ் இன்னும் டிஆர்பி ரே டிஆர் அப்படின்ற ஒரு விதம் தான் அந்த விதத்தில் வந்து யார் வந்து கண்ணு கொஞ்சம் குளிச்சியாக இல்லையோ அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புகிறது தான் நம்ம பாஸோட வேலை ஏன்னா வழக்க வழக்கமாக இருக்காங்கல்ல இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாத்திபா பாபு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க கலத்த மக்கள் ஒன்று வச்சு வெளியே அமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சீசனில் நம்ம ரேக்கா மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்து ரேக்கா மட்டும் வெளியே போனாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆய்வா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷாக் ஆவாங்க ஆமாம் ஏன்னா வந்து நம்ம சனம் செட்டி தான் வந்து வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளியே ரெண்டு மூணு கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் போய்கிட்ருக்கு அப்போ அந்த கேஸ் அட்டன் பண்ணணும்னா இங்கே வந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி போன சீசனில் நம்ம அந்த மாதிரி தகுந்த நடந்ததில்லை அதே மாதிரி வந்து நம்ம சனம் செட்டி இந்த வாட்டி இந்த சீசனில் நடந்திருக்கு அப்போ கண்டிப்பாக சனம் செட்டி தான் போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் வழக்கம் போல் பிள்ளையை சொல்லி வந்து ஒரே மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரேகா மேடம் கிட்டேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் நல்லா போச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயந்தான் வந்து பு புரியலையா இல்லை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்னென்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் இந்த ஃபோர் ஸ்டார்ட் ஆகி வந்து ஒரு ஃபோர்ட்டின் டேஸ் சம்திங் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபோர்ட்டீன் டேஸ் ஆயிருக்கு அந்த ஃபோர்டீன் டேஸில் தான் ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே வந்து அப்படி கண்ணீர் மல்க வந்து வெளியே அனுப்புகிறாங்க வெளியே அனுப்புகிறாங்க அது வந்து நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக அழுவுறாங்களா இந்த பதினாலு நாள் அப்படி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு புரியாத புதிர் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நல்லா வந்து பதினாலு நாளில் செம்ம ஃபன்னான ஒரு பேர்சன் எல்லாருக்கிட்டையும் செம்ம ஜாலியாக பழகிருக்காங்கப்பா அப்படின்னா சரி ஓகே கண்ணீர் மேலே கலப்பலாம் இவங்க பாட்டு மேக்கப் கேக்கப் போட்டுன்னு எல்லா இடையும் வந்து மம்புழுத்துன்னு இன்கேஸ் எல்லோரையும் சண்டை போட்டு ஒரு மாதிரி அப்படியே உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்க ஒரு பர்சன் தான் நம்ம ரேக்க மாட் உங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த பர்சனுக்கு வந்து இவ்வளோ ஃபீலிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது நிறைய பேர் நிறைய விதமாக வந்து சொல்லியிருப்பாங்க அது ஸோ மிஸ் பாடம் அப்படின்ற மாதிரி கண்ணீர் மகெல்லாம் ஒரு ஃபீலிங்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல அதெல்லாம் பார்க்கும்போது போடுறியா சரி சரி போடு போடு அப்படின்ற மாதிரி ஏன்னா உள்ளே இருக்கும்போது வந்து யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம சமீபம் வந்து கேமரா பார்த்து ஒரு பெரிய ஒரு கண்ணீரஞ்சி போஸ்ட்லேயே ஓட்டலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க இது மாதிரி அந்த என் பெட் பெட்டில் வந்து நீங்கள் தான் ஷேர் பண்ணீங்க செம க்யூட்டான ஒரு ஷேரிங் எடுத்து அந்த ஷேரிங் இனிமேல் என் லைஃப்பில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவே வந்து உள்ள ஸ்டார்டிங்கில் வந்து ஷேர் பண்ணும்போது எப்படி கிளவி பக்கத்தில் வந்து படுக்குது பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது கூட இருக்கும்போது திட்டுறது போனதுக்கப்புறம் பாராட்டுறது என்ன இது என்ன டிஃப்ரென்ஸ் பெட்லியே ஒரு பொய்யான நடிப்பு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தர் வந்து பிடி அந்த மாஸ்க் கொடுத்து அவங்களோட மைனஸ் ஒரு சொன்னோம் அப்புறம் அந்த பேட்ச் மாதிரி கொடுத்து அவங்க ப்ளஸ் ஒன்று சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் விஷயம் மாதிரி வந்து நிறையா பேர் வந்து ரியோக்கு மாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் வந்து ஒரு அவரே ஒரு முகத்திரையோட தான் இருக்காரு அந்த முகத்திரை கிழித்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அதையே வந்து நிறையா ஒரு மெயின் ரீசனை வச்சு அவருக்கு மாஸ்க் கொடுத்தாங்க முதல் மாஸ்க்கு ரெண்டாவது மாஸ்க் வாங்குற வரைக்கும் நார்மலாக இருந்தால் நம்ம விஜயவா இருந்த மாதிரியும் மூணாவது நாலாவது போகும்போது அவர் அந்த முகத்திரை கிழிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மூஞ்சி அப்படியே ஒரு கோணலில் மாறிச்சு அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமயம் வந்து ஒரு டென்ஷனாக ஒரு நர்வஸாக ஒரு பர்சன் ஒரு பேர்சனை அவர் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ப்ரோ ஆரி ப்ரோக்கு தான் வந்து ஒரு நாலஞ்சு மாஸ்க்கு கிடச்சிது ஐ திங்க் அடுத்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம தான் வந்து கேப்டன் அப்படின்றாலும் அவர் தப்பிச்சுட்டார் அப்போ அடுத்த வாரம் அந்த நாமினேஷன் எலிமினேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக ஆரி இருப்பார் அப்படின்ற விஷயம் ரொம்ப கிளியராக வந்து தெரியுது இதெல்லாம் தாண்டி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாயிடுச்சு ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஒன் வீக்காக எல்லாருமே வந்து சிவானியை வந்து ரொம்ப கார்னர் பண்ணி அவங்க அவள் அவள் வெளியே போகணும் அவன் வந்து யார்கிட்டுமே பழக மாட்டேறா பேச மாட்டேறா அப்படின்ற மாதிரி நிறைய கார் காரணர் பண்ணாங்க பட் அந்த மைனஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க அவங்க வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சர்வே பண்ணுறா அப்படின்ற விஷயம் ரொம்ப அழகாக வந்து தெரியுது அவங்க ஃபேன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாடத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஐயா ஜாலி ஜாலி ஏன் சிவானி வெளியே போகல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொண்டாடு சுற்றிட்டு இருக்காங்க இது ஏன் மைனூட்டாக அப்படி சொல்கிறேன்னா என் ஃபேமிலியில் ஒருத்தர் தற்காப்புல அவர் வந்து சினா சிவானியோட ஒரு வெறியன் தான் அவனும் வந்து இன்றைக்கி வந்து சிவானி வெளியே போகல அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாரு தான் அதுவும் அதே என் ஃபேமிலி இன்னொருத்தர் இருக்கார் நம்ம இவர் ரேகா மேடமோட ஒரு பெரிய தீவிர ஃபேன் ரேகா மேடம் வெளியே போனதுனால கதிரி கதிரி பதிரி பதிரி அழுதுதார் எங்கள் வீட்டில் அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ ஏன்னா இங்கே எங்கள் வீட்டிலே அழுகுறாரு அப்படின்னா பாஸ் வீட்டில் அழுகிறார் தப்பு இல்லை தானே அதுக்காக நான் அதை சொன்னேன் வேறு எதுவும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ரேக்கா மேடம் வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது வந்து அந்த ஒரு உள்ள ஒரு பூ கொடுத்தாங்க அந்த பூவை வந்து திருப்பி உள்ளே ஆகிட்டே கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் சொன்னார் அதே மாதிரி ரியோ கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க இது நீ பார்த்துக்கோ இது வந்து பதமா வால அப்படின்றதே அர்த்தம் தான் அதோட உண்மையான ரீசன் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் கடைசி நீ இந்த பூ ஆகிட்டதாக கொடுத்துட்டு வருவே அப்படின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அது எதுக்கு எப்படின்னு தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இரேக்கா மேடம் வெளியே வந்துட்டாங்க வெளியே பிறகு எப்பவுமே வெளியே போகிறவங்களுக்கு ஒரு ஏவி போடுவாங்கல்ல அந்த ஏவி பார்க்கும்போது ஓ இத்தனை நாள் நம்ம உள்ளே இருந்திருக்கோம் பா செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு ரீகேப்காக தான் அந்த ஏவி போடுவாங்க ஆனால் நம்ம ரேகா மேம்காக எக்ஸ்பெஷலாக அந்த ஏவி போடும்போது போது பார்த்தீங்கன்னா உள்ளே நீ இந்த சினிமையெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த வயசில் உனக்கு தேவையா அப்படின்னு பிக் பாஸே கேட்குற மாதிரி ஒரு ஏவியை போட்டாங்க அந்த மேக்கப் சீன் அந்த மேக்கப் பண்ணுற சீன்லாம் பார்த்து அது மாதிரி ஒரு ஏவிலாம் போட்டாங்க அது அன்வான்டடாக அவங்க கலைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதை தாண்டி நம்ம ரேகா மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம கம்பல்சாரிகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் வந்து கிளம்புறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க ஒருவேளை கடைசியாக அந்த மலை மலை வந்து குதிக்கும்போது தான் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது பர்சனலாக மற்றபடி வேறு எதுல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் ஒரு விஷயத்தை காமிச்சாங்க நம்ம ரியோ போ ரியோ தான் வந்து அடுத்த வாரம் கேப்டன் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி ஃபினிஷிங்கில் அந்த கேப்டனுக்கான ஒரு விஷயத்தை வந்து இப்போயே வந்து அவர் அழை எடுத்து வச்சுட்டார் ஏன்னா அடுத்த வாரம்ன்றது நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் போகுது நாளைக்கு தான் நீங்கள் கேப்டன் ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி நைட்டை பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நீ காலைல பார்த்துரு இந்த வேலையை நைட்டு பார்த்து ரெண்டு பேரும் பிரித்து பிரித்து பார்த்திட்டிங்கன்னா யாருக்கும் சண்டை வராது அப்படின்ற மாதிரி அவர் கேப்டன்ஷிப்பை இப்போயே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி ஆகணும் ஏன்னா சும்மா இருந்த ஒருத்தனை வந்து நீ முகத்தை கிளி கிளி கிளின்னு மாஸ்க் போட்டு விட்டாச்சு இனிமேல் அவன் முகத்தை கிழிச்சதுக்கப்புறம் யா யாரோட டவுசர்லாம் கிளிய போகுது அப்படின்னு தெரியல அதுக்காக அடுத்த வாரத்துக்காக எல்லாருமே செம்மையாக எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்டு அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து தெரியுது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா நம்ம அர்ச்சனா விஜி அர்ச்சனாவுக்கு தான் வந்து நிறையா அந்த மெடல்ஸ் கிடச்சிது ஏன்னா யாருக்குமே வந்து இத்தனை நாள் பாஸில் இருக்காங்க அவங்க யாருக்குமே வந்து மெடல்ஸ் கிடைக்கல ஆனால் நம்ம விஜி அர்ச்சனாக்கு தான் வந்து நிறைய மெடல்ஸ் கிடச்சிது அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாட்டையும் இருக்குது அவங்க வந்து இப்படி பாசிட்டிவ் ரூட்டில் போவாங்களா இல்லை நெகட்டிவ் ரூட்டில் போவாங்களா ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம விஜே அர்ச்சனா வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு ஜென்வனான பர்சனாக தான் பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட்டிங் பர்சனாக ஒரு வந்து டெரர் பீஸை வந்து நம்ம பார்ப்போமா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பும் சரி பாஸ் சீசன் ஃபோரில் சம ஒரு ஐப்பாக இருக்கு ஏன்னா பாஸ்னாலே வந்து சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் தான் வந்து டிஆர்பி வந்து சம ஐப்பாக போவோம்ல அதனால் கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் ஜாலியான பர்சனோ அவங்கள தான் மெயின் டார்கெட் பண்ணி நம்ம பிக் பாஸ் வந்து டெரராக காட்டும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னொரு கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு கேள்வி என்ன அடுத்த வாரம் யாரெல்லாம் வந்து எலிமினேட் ஆவாங்க அந்த எலிமினேட்டன் இந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் தான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த வாரமே வந்து நம்ம சுரேஷ் அவர்கள் தான் வந்து வெளியே போயே ஆகணும் ஏன்னா அவர் வந்து யாருக்குமே பிடிக்கல எல்லாருக்கிட்டையும் சண்டை போடாது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் சர்ச்சைகள் வந்தாலும் அவரை கேப்டனாக போட்டு அவர் வெளியெல்லாம் போக மாட்டார் இருப்பா இங்கே தான் இருப்பார் இங்கே தான் சண்டை போடுவார் இங்கே தான் எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்ற பேர் பாஸ் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவு வந்து சில பேருக்கு பல பேருக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு ஆனால் சோஷியல் மீடியாவில் இன்னும் நம்ம ஆழமாக கவனிச்சுன்னு நினைச்சிங்களா நிறையா ஏ கிளாஸ் பீப்புள்ஸாக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவருக்கு தான் அவர் தான் நேர்மையாக இருக்காரு உண்மையாக இருக்காரு அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நானும் நிறையா ஃபார்வர்ட் மெசேஜ்லேருந்து நிறையா மீம்ஸ்லாம் பார்க்கும்போது சுரேஷ் சக்கரவர்த்தி இஸ் த பெஸ்ட் அவர் தான் டைட்டில் வின்னர் அவர் தான் வின் பண்ணணும் எங்களோட சப்போர்ட் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாராக அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆழமாக இறக்கி பார்த்தா எல்லாமே வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் தான் ஓகே ஓகே அவங்க ஏஜுக்கு அவங்க தானே க சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தோர்ந்து ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த டாஸ்க் மூலிமா வந்து ஒரு விஷயம் ரொம்ப அது தெரியுது ஐ திங்க் எல்லாருமே வந்து எரியும் அந்த முகத்திரையை கிளிக்கணும் கிளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து கண்டிப்பாக அவர் வந்து அந்த முகத்திரையை கிழிச்சிருவார் அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்து புரிஞ்சிச்சு அதனால் அடுத்த வாரம் சீசனில் அச்சியா ஆ சீசன் இருப்பாங்க அடுத்த வாரம் எப்பிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஒரு புது விதமான ஒரு கேப்டன்ஷிப் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி சீசன் அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமெல்லாம் போகல ரேக்கா மடம் வெளியே போக போகிறாங்க அப்படின்றது எனக்கும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதை தாண்டி ஒரு சின்ன மொக்கையான ஒரு டாஸ்க் வச்சு அதை மொக்கையாக முடிச்சிட்டாங்க அந்த டாஸ்கில் அப்படியே ஒரு ஃபைட்டு ஏற்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கலகத்தை மூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் ஆனால் அதுவும் முடியல அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கமல் சாரோட காஸ்ட்யூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை தாண்டி அவர் நிறைய பேர் நோட் பண்ணிங்கன்னா அப்படி தெரியல அவர் கையில் வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டிருந்தார் பார்த்தீங்களா ஒரு வரல் மூடி இருக்கிறதுக்கு அந்த க்ளவுஸுக்கு அந்த ஒரு வரல் மட்டும் மூடி இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஸ்டைல் அப்படி கூட நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த க்ளவ் கையில் இருந்து அந்த க்ளவுஸ் இருக்குல்ல அந்த க்ளவுஸில் இருந்து அந்த ஒரு வரல் மட்டும் மூடி இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல நான் அடுத்து அடுத்த வீடியோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் தாண்டி இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க